மதுரை மாவட்டம் தல்லாக்குளம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் படித்து வரும் ஒரு மாணவிக்கு ஒரு செல்போனிலிருந்து தொடர்ந்து அழைப்புகளும் வந்தது. மேலும் அந்த எண்ணிலிருந்து ஆபாச எஸ்எம்எஸ்ஸும் வந்ததை பார்த்த மாணவி அதிர்ச்சியடைந்தார். அந்த எண்ணை தொடர்பு கொண்டு பேசும்போது எதிர்முனையில் பேசிய வாலிபரோ, என்னிடம் அதிகமாக பணம் நகைகள் ஏராளமாக உள்ளது என்றும் அதை உனக்கு தருகிறேன், நான் சொல்வதை கேட்க வேண்டும் என பாலியல் தொழிலுக்கு அழைத்துள்ளார். இது குறித்து அந்த மாணவி தல்லாக்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் புகாரும் கொடுத்தார். புகாரின் பேரில் ஆள் கடத்தல் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் ஹேமலதா தலைமையில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். இது தொடர்பாக போலீசாரும் வழக்கு பதிவு செய்து மதுரையைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில்தான் பெரும் அதிர்ச்சி தகவலும் வெளியானது. போலீசார் கூறும்போது, மதுரை தல்லாக்குளம் பகுதியில் ரெஸ்டாரண்ட், ட்ரேடர்ஸ் மற்றும் செல்போன் கடை நடத்தி வந்த 3 வாலிபர்கள் அந்த பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மற்றும் பள்ளிகளைச் சேர்ந்த விடுதி மாணவிகளை மட்டும் குறிவைத்துள்ளனர். இந்த கடைகளுக்கு வரும் மாணவிகளின் செல்போன் எண்களை வைத்துக் கொண்டு எஸ்எம்எஸ் அனுப்பியும் செல்போனில் தொடர்ந்து பேசியும் வந்துள்ளனர். பின்னர் அவர்களை நேரில் வரவழைத்து பணம், பிரியாணி உட்பட அறுசுவை உணவுகளையும் கொடுத்து ஆடம்பரமாக செலவும் செய்துள்ளனர். நன்கு பழையதுமே அவரை ஊர் சுற்று அழைத்து சென்று அவருடன் உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். மேலும் குளிர்பானங்களில் போதை மருந்துகளையும் ரகசியமாக கலந்து கொடுத்து அவர்களை பாலியல் தொழிலும் ஈடுபடுத்தியும் உள்ளனர். அதனை வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளனர். அதனை காட்டி தொடர்ந்து மிரட்டி அந்த மாணவிகளை தொடர்ந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி பல லட்சம் ரூபாய் வருமானமும் பார்த்துள்ளனர். மேலும் விடுதிகளில் இருக்கும் மாணவிகளுக்கு உணவுப் பொருட்களை பார்சல் கொடுப்பது போல மது பாட்டில்களை கொடுத்தும் சில மாணவிகளை மயக்கியும் அவருடனும் உல்லாசம் இருந்துள்ளனர். இந்த கொடூர சம்பவத்தில் பல இளம் பெண்களை சிக்க வைத்து வாழ்க்கையை சீரழித்துள்ளது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து இந்த 3 பேரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றோம். இதில் யாரெல்லாம் தொடர்புள்ளனர் என்ற பட்டியலை தயாரித்தும் வருகின்றோம். இவர்கள் கடந்த 3 வருடமாக இதே வேளையில் ஈடுபட்டிருப்பதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றார். இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது புகார்கள் கொடுக்க தயக்கம் காட்டியும் வருகிறார்கள். புகார் கொடுக்கும் மாணவிகளின் பெயர்கள் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.